ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து உளுந்து பாயசம் பண்ண போகிறேன். இடுப்புக்கு வந்து ரொம்ப நல்லது, குழந்தைங்களுக்குலாம் நல்லது, வளர்கிற குழந்தைங்களுக்கு. ஒரு மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு கைப்பிடி உளுந்து, அதுக்கு தேவையான வெள்ளம், ரெண்டு ஏலக்காய், தண்ணி. இப்போ இதை அரைச்சிட்டு பாயசம் பண்ணலாம். இப்போ இதை வந்து அரைச்சதை இதை பாத்திரத்தில் ஊற்றிக்கிறேன். நல்லா பச்சை வாசனைலாம் எதுவும் அடிக்காது, நல்லா இருக்கும். நல்லா தண்ணியாக கரைச்சிக்கணும், அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். ஒரு கைவிடாமல் கொஞ்ச நேரம் கிடைக்கிட்டே இருக்கும். நல்லா அள்ளி நல்லா செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுக்கணும். நல்லா கொதிச்சுட்ருக்கு, ஒரு கால் மணி நேரம் கைவிடாமல் செஞ்சுட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அடி பிடிக்காது, அதுக்கு தேவையான வெள்ளம் போடுறோம். இனிப்பு எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் சொன்னாங்க, அதனால தான் உங்களுக்கும் டான்ஸ் ஷேர் பண்ணுறேன். சுவையும் சொத்தும் மிகுந்த பாயாசம் ரெடி. இதுக்கு முந்திரி திராட்சைலாம் தேவையில்லை, அப்படியே ஆற வச்சு குழந்தைகளுக்கு கொடுக்கணும், நம்மளும் சாப்பிடறோம். தண்ணி மட்டும் நல்லா கொஞ்சம் நல்லா கரைச்சி தண்ணியாக பாயசம் பண்ணணும், அதான் நல்லா இருக்கும். என்ன ரைஸ்லாம் ஊற போட்டிருக்கீங்க, இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்? ஹாய், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்னைக்கு ஒரு கீ ரைஸ் பார்க்க போகிறோம். கீ ரைஸா? அடடடா, அருமையாக இருக்குமே. இப்போ நெய் ஊற்ற போகிறேன். கீ ரைஸ்னால் நெய், அதுதான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நெய் ஊற்றுறேன். நெய் தான். எவ்வளோ நெய்? இப்போ வந்து நான் ஒரு ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். ஓகே, எல்லாம் ஊற வச்சுருக்கோமே. ஆ, ஊற வச்சுருக்கோம். அதுக்கு ஒரு 100 கிராம் நெய் போட்டுட்டேன். இப்போ வெங்காயம், ஃபஸ்ட்டு வெங்காயம் போடணும். ரெண்டு பெரிய வெங்காயம் போதுமா? போதும். ரெண்டு வெங்காயம், 150 கிராம் வெங்காயம், 150 கிராம் வெங்காயம் போட்டிருக்கோமா. இப்போ இஞ்சி பூண்டு வீடு, இஞ்சி பூண்டு வீடு போட்ட பிறகு பட்டை, ரெண்டு ஏலக்காய், 3 கிராம்பு. ஏன் அதை கொஞ்சம் கூட தான் போடலாம்? இல்லை, இந்த அரிசிக்கு இதுதான் அளவு. அப்புறம் புதினா தழை. ஓகே,
மல்லித்தழை மல்லித்தழை போட்டுட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிட்டே இருந்துட்டு அப்புறம் தக்காளி பச்சை மிளகா நாலு பச்சை மிளகா ரெண்டு தக்காளி நல்லா வாசம் வருதா டமகமான நெய் போட்டிருக்கேங்க வாசனைக்கு கேட்க வேணும் அதான் எல்லாருக்கும் பிடிக்கும் காலையில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு பசங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் இப்போ நீ பண்ணுறது எனக்கு பிடிக்கணும் அதுதான் முக்கியம் பால் தேங்காய்ப்பால் தேங்காய் பாலும் தண்ணியும் சேர்ந்து கலந்து ஊற்றும் ஒன்று ரெண்டு கரெக்டாக ரெண்டு டம்ளர் கரெக்டாக இருக்கு அடந்து ஊற்றிட்டா கரெக்டாக வந்துடும் ஆனால் ஒரு கிலோ பண்ணால் எப்படியும் ஒரு மூணு டம்ளர் தேங்காய் பாலாக தேவைப்படும் ஆமாம் ஒரு தேங்காய் பாலையும் தண்ணீரையும் மிக்ஸ் பண்ணி கலந்து தான் இதில் ஊற்றணும் ஆமாம் ஓகே எல்லாமே கலந்தாச்சு இப்போ லெமன் புளியுறேன் ஒரு எலுமிச்சம் பழம் ஓகே ஒரு லெமன் புழிஞ்சிடணும் ஒரு மூடி ரெண்டு மூடி புழிஞ்சாச்சு இப்போ உப்பு போட்டு கலந்து விட்டு ஸோ இதில் ஒன்லி கீ தான் ஆயிலுக்கு வேலையே இல்லை சரிப்பா கொஞ்சம் கொதிக்கட்டும் அரிசி போடுவோம் இப்போ கொதிக்குது இப்போ அரிசி போட்டுட்ருக்கோம் ஹாஃப் கேஜி போட்டால் நாலு பேர் அஞ்சு பேர் நல்லா சாப்பிடலாம் வெங்காயம் போட்டோம் இஞ்சி பூண்டு விழுது போட்டோம் ஏலக்காய் பட்டை கிராம்பு போட்டோம் அப்புறம் மல்லித்தழை புதினா தேங்காய் பாலோட தண்ணி அளந்து ரெண்டு டம்ளருக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி ஒன்று போட்டீங்க அதை சொல்லவே இல்லை இந்த ஐட்டம்க்கு பேர் அதான் கீ நெய்யை விட்டுட்டீங்க நெய்யை விட்டுட்டீங்க ஆஃபீஸர் கீக்கு அப்புறம் போட்டது சொன்னேன் அப்புறம் தேங்காய் பால் ஊற்றிட்டு லெமன் புழிஞ்சிருக்கு லெமன் புழிஞ்சிருக்கோம் அப்புறம் உப்பு போட்டு அரிசி கலந்து போட்டிருக்கோம் இப்போ மூடி வைக்கணும் ஓகே அதே மாதிரி மூணு விசில் ஆமாம் மூணு விசில் பட் இதில் மெயினாக என்னென்னா இது தம் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் அடுப்பு கறி இல்லைன்னா மேலே பவுல் வச்சு ஒரு வெந்நீர் வச்சு வச்சா கூட ஓரளவுக்கு அது அப்படி பண்ணால் கூட தம் ஆகும் ஓகே ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஓப்பன் பண்ணுங்க இப்போ ரெடியாக இருக்கு எல்லாரும் சாப்பிட்டு ஓகே சூப்பர் ரெடி ஆயிடுச்சு ஸோ இதில் நல்லா அந்த அந்த ஃப்ளேவரு செம்மையாக இருக்குது நல்ல வாசனை ஸோ இதுக்கு சைட் டிஷ் ஏதாவது ஆனியன் ரைத்தா இல்லை வெள்ளரிக்காய் ரைத்தா அந்த மாதிரி யூஸ் பண்ணி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ஓகே எல்லாரும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு ஒழுங்காக இல்லைன்னு வச்சுக்கோங்க பார்த்துக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதெல்லாம் சூப்பராக தான் இருக்கும் நான் இது நிறைய தடவை சாப்பிட்ருக்கேன் ஆமாம் ஆமாம் எல்லாம் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் ஓகே
பாய்.